வணக்கம், வெல்கம் டு மங்கைஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து இட்லி உப்புமா ஈஸியாக செய்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இட்லி உப்புமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இட்லி ஒரு நாலஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், இந்த மாதிரி ஷார்ப்னர்லேயோ இல்லை கத்திலையோ பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, மஞ்சத்தூள், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள். இது வந்து ஒரே டிப்ஸ் வந்து இட்லி வந்து உங்களுக்கு வந்து ஒரு செஞ்சு காலையில் செஞ்சு இட்லியாக இருந்தால் ஈவினிங் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ரெண்டு எடுத்து மீதி இருந்ததுன்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுருங்க. இந்த மாதிரி கெட்டி ஆயிடும், எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து இப்படி உடச்சி இந்த மாதிரி மிக்சியில் போட்டுக்கோங்க. போட்டு ஒரே ஒரு வைப்பர் பண்ணிங்கன்னா அப்படியே பூ மாதிரி எல்லாம் துருவி இது பொழுகுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் உப்புமா செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாம் எடுத்து உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஒரு நிமிஷம் விட்டிங்கன்னா போதும், விட்டு உங்களுக்கு பொடிச்சுக்கணும். அந்த பாருங்கள் ரவை மாதிரி அப்படியே புழுகுன்னு பொடிஞ்சு உடஞ்சி வந்துருச்சு. இது வந்து சும்மா அப்படியே உதுத்துனிங்கன்னா ரொம்ப கட்டி கட்டியாக இருக்கும். இது மாதிரி ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி உதுத்துனிங்கன்னா இந்த மாதிரி புழுகுன்னு வந்துடுறேன். வாங்கி நீ அதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்தோம். அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு இது தாளிக்கிறது வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு கொடுங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான டிஷ். இது வந்து நம்ம வந்து கையில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக காலையில் செஞ்ச இட்லி மீதி ஆயிடுச்சுன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காகவும் செய்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு நிமிஷம் ஃப்ரிட்ஜில் ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் விட்டிங்கன்னா போதும். அப்படியே அது வைப்பர் ஆகி நல்லா பொழுகுன்னு ரவை மாதிரி உதிர்ந்து வந்துடும். நீங்கள் அதில் கையில் வச்சு மசிச்சிருக்க வேண்டியதில் ஈஸியான டிப்ஸ். இது கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டு இட்லி நிறைய மீதி ஆயிடுச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி எடுத்து ஃப்ரிட்ஜில் டப்புன்னு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் சீக்கிரம் வேணும்னா ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழித்து நீங்கள் எடுத்து கூட தளிச்சிடலாம். இந்த மாதிரி பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து பொடிய நல்லா அரைச்சிக்கோங்க. வெங்காயம் வதங்கிக்கும் போது இட்லியில் உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் வந்து இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் பத்தாது இருந்ததுன்னா தேவைக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா வெங்காயத்துல உப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஆனால் இந்த இட்லி உப்புமா வந்து தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உடனடி டிஃபன் ரெடி ஆயிடும். வெங்காயம் நிறைய போடுங்க. பாருங்க ரவை மாதிரி வந்துடுச்சு. அப்படியே வந்து இந்த சாம்பார் தூளி போட்டுருங்க. ஏன்னா அதோட இது சூடாகும் போது நல்லாயிருக்கும். நீங்கள் எண்ணெயிலேயே போடலாம் சாம்பார் தூள், ஆனால் கொஞ்சம் கருகின மாதிரி ஆயிடு, அதனால் நீங்கள் இட்லி போடும்போது போட்டுருங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மிளகாய் போடாமல் கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. குழந்தைகள கொடுக்குற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாய் போட வேண்டாம், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க சாம்பார் தூள் சேர்க்கும்போது. பாருங்கள் ரவை உப்புமாவோட சூப்பராக இருக்குது. நல்லா அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இட்லி நல்லா சூடாகணும். சூப்பரான
டேஸ்டியான இட்லி உப்புமா. இட்லி இனிமேல் இட்லி மீதி ஆயிடுச்சுன்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம், பாக்ஸில் எடுத்து டப்பாவில் ஓட்டு வச்சுருங்க. ரெண்டு சப்போஸ் நீங்கள் வந்து செய்யறதுக்கு மறந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு கூட செய்யலாம். வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா வேஸ்ட் இட்லி நிறைய மீதி ஆயிடுச்சுன்னா நீங்கள் டக்குன்னு எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ கூட எடுத்து உடச்சி போட்டு மிக்சியில் போட்டிங்கன்னா நல்லா புழுவுழுன்னு ரவை மாதிரி எல்லாம் உடஞ்சி உதிர்ந்து வந்துடும் பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இட்லி உப்புமா. உங்களுக்கு வந்து இந்த மெத்தேடு வேணும் இல்லைன்னா தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எல்லாம் போட்டு வெங்காயத்தோடு போட்டு நல்லா மசிய வறுத்தெடுத்துட்டு இட்லி உங்கள் இதை கூட ஒரு இட்லி போட்டு நீங்கள் செய்யலாம், ரவை உப்புமா மாதிரி செய்யலாம். தக்காளி டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தக்காளி நல்லா பொடியாக அல்லது மிக்சிலேயே போட்டு நல்லா ஒரு பொடியை சாப் பண்ணிவிட்டு எடுத்து போட்டு வாழ்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அனுப்புங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இனி உங்களை அடுத்த எபிசோட பார்க்கலாம். தேங்க்யூ.